Hello friends, welcome to Vivi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தா பாவக்காய் 65. அதோட தேவையான பொருளை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 4 பாவக்காய், இந்த ஸ்பூன் சைஸ் அளவு நான் அளவு சொல்கிறேன். 2 ஸ்பூன் 65 பவுடர், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் பஜ்ஜி மாவு, 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் ரவா, கொஞ்சமாக தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன், பஜ்ஜி மாவு, சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர், தயிர், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரவா. இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஸ்பூன் வச்சு ட்ரையாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் ஒத்து போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் லாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் நான் நல்ல தண்ணி ஊற்றி அது எல்லா பவுல்லையும் உள்ளதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் வாட்டர் தான். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணலாம். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது. நான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்தோன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் மாவு, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்தளவு செட் ஆகாது. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு ஒரு பாவக்காயையும் எடுத்து நீங்கள் இந்த மசாலாவை நல்லா இந்த பாவக்காயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தளவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு எல்லா பாவக்காயிலையும் நல்லா இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நல்லா படியும். இப்போ நான் இதை அப்படியே செட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கிறேன். 2 hours கழித்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஓ, நான் 2 மணி நேரம் கழித்து இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு பீஸஸாக போடுவேன். மொத்தமாக சேர்த்து போட்டிங்க அப்படின்னா 65 வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்காது, சேர்த்து சேர்த்து வரும். அதேமாரி நான் வந்து கடலெண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கிறேன். நீங்களும் வந்து கடலெண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயிலை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு கடலெண்ணெய் சேர்க்க ஆரம்பிச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டிருக்கோம். உங்ககிட்ட கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்ருங்க. ஏன்னா ஒரு சைடு வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும். மறுபடியும் நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை பரட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் கீழே வந்து பேப்பர் வச்சு, மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு, அது மேலே வந்து பாவக்காய் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆயிலெலாம் வந்து அது வெளில வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பாவக்காய் 65 ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பாவக்காய்னே தெரியாமல் அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் புது புது வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.